உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களிடத்தில் மொபைல் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லாரிடத்துலையுமே மொபைல் உண்டு. இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறது, இந்த மொபைல் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று டிப்ஸு உங்களுக்கு நான் அளிக்கப் போகிறேன். என்னடா பாஸ்டர் வந்து மொபைலுக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்வோம். இது வந்து இன்றைக்கி மொபைலை குறித்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்கும். மொபைலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மொபைல் சரியாக இயங்குவதற்கு இதில் இருக்கிற சில தேவையற்ற ஆப்ஸுகளை என்ன செய்யணும், டெலீட் பண்ண வேண்டும். தேவையில்லாத அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பதிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அது தேவையற்ற வைரஸ் உள்ளே வரும். முதலாவது ஒன்று. இரண்டாவதாக, இந்த மொபைல் நீங்கள் சரியாக யூஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இதில் ஸ்பேஸ் இருக்க வேண்டும். இதில் ஸ்பேஸ் இல்லாதபடி நீங்கள் இதை என்ன செய்ய முடியாது, சரியான முறையில் அதை யூஸ் பண்ண முடியாது. திடீர் திடீர்னா அது ஆஃப் ஆகும். ஆகவே ஸ்பேஸ் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவை இல்லாமல் இந்த மொபைல் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. எந்த நேரமும் சிலர் மொபைல்லே இருப்பாங்க. அப்படி இல்லாதபடி தேவையுள்ள நேரத்தில் மட்டும் மொபைல் யூஸ் பண்ண வேண்டும். தேவையற்ற நேரங்களிலே மொபைல் யூஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது. இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் இந்த மொபைலுக்காக செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த மொபைலானது உங்களுடைய கைக்கு அது நல்ல முறையில் அது யூஸ் ஆகும். அப்போ இதற்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், இந்த மூன்று காரியங்களை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, என்ன செய்யக்கூடாது, தேவை இல்லாத ஆப்ஸுகளை இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பதியக்கூடாது. அதை உடனே டெலீட் பண்ண வேண்டும். அப்படி என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை, தேவையற்ற காரியங்கள், தேவையற்றவை, ஆகாத சம்பாஷணை நம்முடைய வாழ்க்கையை அது கெடுக்கும் என்று சொல்லி. அப்போ முதல் சொன்ன பாயிண்ட்டு, தேவையற்ற அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யக்கூடாது, இதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஓகே. இரண்டாவதாக, ஸ்பேஸ் இருக்க வேண்டும். அப்போ அங்கே உள்ளே என்ன செய்யணும், இடைவெளி, கொஞ்சம் இடம் இருக்க வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எபிரேயர் 12:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்மளை சுற்றிலும் இருக்கிறது, இவைகளை நாம் என்ன செய்யணும், தள்ளிவிட வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்தில் அங்கே என்ன இருக்க வேண்டும், சுத்தம் இருந்தால், ஸ்பேஸ் இருந்தால், இடம் இருந்தால் அங்கே என்ன செய்யாது, பாவம் உள்ளே வராது. உள்ளே பரிசுத்தம் இருந்தால் பாவம் உள்ளே வருவதற்கு எந்த சான்சஸ் இல்லை. ஆகவே இரண்டாவதாக சொன்னது, உள்ளே நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், இடம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு இடம், பரிசுத்தத்திற்கு இடம் இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். மூன்றாவதாக, தேவையில்லாத நேரங்களில் இந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:42 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்பது தேவ சமூகம். ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து நாம் செபிப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது புரோஜனமாக இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலர் மொபைல் என்ன செய்வாங்க, நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, வேண்டாம். அப்போ இதை நீங்கள் தள்ளிவிட்டு தேவையான நல்ல பங்கு என்னவென்று சொன்னால் தேவனுடைய சமூகம். அன்பான சகோதரனே, சகோதரிய, மூன்று காரியங்கள். இந்த மூன்று காரியங்களை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். சிலது மொபைல் நிமித்தமாகத்தான் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பங்களில் பயங்கரமான போராட்டமாக இருக்கிறது. ஆகவே சரியான முறையில் எப்படி இந்த மொபைலை யூஸ் பண்ணணுமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இருந்தால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடந்து விடைபெறுகிறது உங்கள் பாஸ்டர் தன்ராஜ்.